ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சீரன் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சீரன் வந்து மிக சீக்கிரமே வந்து சீரி பாயும், ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. டைரக்டர் துரண்ணே வந்து சூப்பர் மனுஷங்க. ஃபைட் மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், மாஸ்டர் சொன்ன மாதிரி தான். அண்ணே நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் நான் வந்து ரூமில் தங்கியிருந்தோம். அண்ணன் வந்து அப்போ மேலே இருந்தார், நானும் கீழே இருந்தேன். அண்ணே நீ என்றைக்கும் மேலே தானே இருக்கணும். அப்போ இருந்தே அந்த ஸ்பீடு தான், பட்டப்பட அந்த பட்டாசை கொளுத்தி காலில் போட்ட மாதிரி தான் இருப்பேன். அந்த பரபரப்பு இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஒரு தடவை கேமராமேன் சார் அங்கிட்டு தள்ளிப்பிட்டார், எங்கே கேமராமேன் சார், எங்கே எங்கே வரச்சு, வாங்க வாங்க கேமரா ஏறு ஏறுங்க, எங்க நான் கேமராமேன் இல்லைங்க, ட்ரிப்போ டிரைவருங்க. ஓ அப்படியே டிரைவரா, ஓகே கேமராமேன் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு பரபரவானேன்னு ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் மனுஷன். ஆனால் அந்த ஸ்பீடு மாதிரியே வந்து படமும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேன்னு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கார்த்தி, ஜேம்ஸ் கார்த்தி சார், எப்படி வந்து பருத்திவீரன் படத்தில் வந்து கார்த்தி சார் வந்து ஒரு படம் பார்க்கும்போது அடேங்கப்பா சூப்பராக நடிச்சிருக்காங்க, கார்த்தி சாரை பாராட்டினாங்க. அதே மாதிரி சீரன் படம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க, மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 10-20 படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அந்தளவு வந்து நடிப்பு வந்து வேறு லெவலில், ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. பிறகு மியூசிக்கு வேறு லெவல், சூப்பராக பண்ணியிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டரு, ஃபைட் மாஸ்டரு, கேமராமேனு ஆறுமுகம் பாஸ்கர் சார் வந்து சூப்பரு. கேமராமேன் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் அந்த குட்டி குட்டி லவ் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ ரெடிங்க இந்த அப்படி அப்படி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே, அந்த ஒரு அழகான ஒரு கொஞ்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது எங்களுக்கு தான் தெரியும், ஆனால் சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுதான், கேமராமேன் சாரும் சரி டைரக்டர் எங்கேயும் விட்டு தரமாட்டார், டைரக்டர் சாரும் சரி கேமராமேனை விட்டே தரமாட்டார். ரெடி போயிடலாம், டேக் ரெடி ரெடி அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் நான் அந்த டைலாக் பேசியிருக்க மாட்டேன், சும்மா அது வந்து டீசர் தான். மெயின் பிக்சர் வரப்போகுது, வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்தி சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டு, இபி எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இனியா மேடம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சோனியா மேடம் பிரமாதப்படுத்திட்டாங்க, அருந்ததி மேடம் ரொம்ப அழகு, என் மாப்பிள்ளை ஆரியன் சூப்பராக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கிருஷா குரு. ஃபர்ஸ்ட்லி பெரிய பெரிய தேங்க்ஸ் டைரக்டர் சாருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வேற ஒரு ஷூட்காக சென்னையில் வந்திருந்தாங்க, அண்ட் சார் வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணி இந்த கதை பற்றி சொல்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அந்த ஒரு எனர்ஜி, அதே எனர்ஜி இன்றைக்கி ட்ரெய்லரில் கொண்டு வந்ததுக்காக பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் எனக்காக, இந்த கேரக்டர் யாழினின்னு சொன்ன கேரக்டர் எனக்கு கொடுக்கறதுக்காக. என்னோடய கேரக்டர் வந்து ஒரு இன்னோசண்டான பொண்ணு, ஒரு வில்லேஜ் பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த கேரக்டரும் பற்றி எல்லா என்ன கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஒரு படத்தில், அது எல்லாமே இந்த கேரக்டர் பண்ணுவாங்க. அண்ட் ஆஜித் என் பேர் பிளே பண்ணுறாங்க, தேங்க்யூ. அவர் பெரிய சப்போர்ட்டு, லைக் யாழினியை வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்காக தேங்க்ஸ் ஆஜித். அண்ட் எல்லோரும், நான் எனக்கு காம்பினேஷன் யார் கூட இல்லையே, ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க எல்லோரும். இட் தேவ் டன் இட் ரியலி பியூட்டிஃபுல். யதார்த்தமாக எப்படி பண்ணணும் அந்த மாதிரி, லைக் நிஜமாவே ஐ கேன் ஃபீல் தி எனர்ஜி ஆஃப் த ஷூட் ஆல்சோ தட் குட் ஹவ் பீன் தேர். அண்ட் இனியா மேம் கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு, அண்ட் தட் டைம் ஆல்சோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. த மியூசிக் சொல்லி ஆகணும், நான் கேட்கும்போதே அந்த சாங் நம்ம ஷூட் பண்ணும்போது ஐ ரியலி லவ் த மியூசிக், தேங்க்யூ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மியூசிக் தேர். அண்ட் டான்ஸ் மாஸ்டர் சார் ஆகட்டும், அண்ட் பாஸ்கர் சார், அவர் வந்து என்னை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, அதுக்காக தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ப்ரொடியூசர் சார், ஆக்டர் சார், சாரி ஹீரோ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் திங். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக, நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்காக. இதே சப்போர்ட் ப்ளீஸ் நம்ம படத்துக்கும் கொடுத்துருங்க, தேங்க்யூ. அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் ஹூ சப்போர்ட் மீ, தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சீரன் எங்களோட, கிருஷா சொன்ன மாதிரி எங்களோட போர்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஒரு வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்டு. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இது பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நமக்கு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிங் வைஸ்லாம் கொஞ்சம் புதுசு இல்லையா. ஸோ அதனால்
அந்த வில்லேஜில் நம்ம அந்த மாடுலேஷன் கொண்டு வருது, நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அண்ட் அதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்து பொறுமையாக எடுத்த துரை சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவர் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார், அப்படியே எங்கேயும் பண்ணுவார், அந்த வேலையும் பார்ப்பார், அப்படியே எல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருந்தார் செட்டில். ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார் கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் நடுநடுவில் ஷூட்கெலாம் வரும்போது அவரோட கதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பார், இங்கே தான் அதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இதெல்லாம் உண்மையிலேயே இவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, அப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார், அப்புறம் அவரோட பிஸ்னஸ் அவர் எப்படிலாம் வளர்ந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சார். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஓரளவுக்கு நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது நெகட்டிவ் கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த லவ் இது ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதை விட. ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக நல்லபடியாக எடுத்து இந்த அவுட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் எல்லாருமே படத்தை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ அஜித். 1 minute நீங்கள் சூப்பர் சிங்கர்லேருந்து வந்ததுனால ஒரு சாங் எங்களுக்காக. ஒரு வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறைத்து எழுகவே குழந்தையே விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுக சிரிப்பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே. தேங்க்யூ. வாழ்த்துக்களை இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கு இந்த வேலையிலே நான் மிகுந்த நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நெட்கோ ஸ்டுடியோஸின் சார்பாக ப்ரொடக்ஷன் நம்பர் 3 சீரன் மூவி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் என்னுடன் இருக்கும் அனைத்து ஆர்டிஸ்ட்களுக்கும் நான் இந்த வேலையிலே நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த வேலையிலே நன்றி.